ஸோ என் பின்னாடி பார்த்தீங்கன்னா பனி பனி பொழிஞ்சு கிடக்குது. என் பின்னாடி வருங்க பனியாக இருக்கு இந்த இடம் எல்லாமே. அறுபது இருபது சொல்லுகிறது, கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பான் என்று பரிசுத்த வேதாகம் தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தர் உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். இந்த பனி படர்ந்த பகுதிகளிலும் கூட ஆண்டவர் எனக்கு வெளிச்சமாகவும் எனக்கு பாதை காட்டுகிறமாக இருக்கார். எனக்கு பாதை காட்டுகிற தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் பாதை காட்ட மாட்டாரா என்ன? நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். ஆண்டவர் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இயேசுவால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இயேசுவால் எல்லாம் கூடும். அவரால் எல்லாம் கூடும். விசுவாசிக்கிற வேளையில தேவனுடைய மகிமை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும். தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இயேசுவை சார்ந்திருக்கும் போது, இயேசுவை விசுவாசித்து அவரோட வாழ்க்கையில் நமக்கு இருக்கும் போது, தேவனுடைய வாழ்க்கையில பெரிய ஆச்சரியத்தையும் பெரிய அற்புதத்தையும் நிச்சயமாக செய்வார். என் வாழ்க்கையில் செய்த ஆண்டவர் ஏன் உங்க வாழ்க்கையில செய்ய மாட்டாரு? பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு படைப்புல இந்த பனி, எங்க பார்த்தாலும் பனி படர்ந்திருக்கு. எவ்வளவு அழகான படைப்புல இன்னும் பேசுற காண்டு கொடுத்த கிருபைக்காக நன்றி.